தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்கள் வந்து முன்னிலை வகிக்கிறாரு. தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளரான ஆ மணி அவர்கள் வந்து முன்னிலை வகிக்கிறாரு. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 10,000-க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தர்மபுரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆ மணி அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். பத்ரி சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். நீங்கள் வந்து 40-க்கு 40 தமிழ்நாடை வந்து தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை பார்க்கும்போது 40 out of 40 வந்து அநேகமாக முடிவாயிருக்கு. இப்போ உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட ஹாஃப் த வேக்கு அதிகமாக பாதி எண்ணிக்கையை விட அதிகமான இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்குது. அதே போல் ராஜஸ்தானையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மத்திய பிரதேசத்தையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்க 370 சொன்னாங்க, தனித்து நிற்போம் ஜெயிப்போம், அதுக்கு பிறகு 400-க்கு மேலே என்டிஏ கூட்டணி வரும்னு சொன்னாங்க. இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால், பாஜக வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. 250-க்கும் குறைவான இடங்கள் தான், இன்னும் அநேகமாக வாக்குப்பதிவு நடக்கிற போது பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப குறைவான இடங்கள் தான் பாஜக ஜெயிக்க போகுது. இப்போ கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லைன்னா, ஒருவேளை பாஜகவோடு இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் வெளியே வந்து இந்தியா கூட்டணி ஆதரிப்பதுன்னு முடிவெடுத்துட்டாங்கன்னா கூட, நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது, 3வது முறை வருவோம், 2047 வரைக்கும் எங்களுக்கு ட்ரீம் இருக்குதுங்கலாம் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பொய்த்து போய் மக்கள் வந்து உங்கள் மேலே எந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் நீங்க பாருங்க, மோடி வந்து 6,000 வாக்குகள் பின்னடைவை சந்தித்திருக்கிறாரு ஒரு செய்தி, முதல் 3 சுற்றுல அப்படிதான் இருந்தாரு. இந்த செய்தியே எவ்வளவு பெரிய உளவியல் தாக்கத்தை அவங்க கிட்ட உருவாக்கும். இப்போ அதே உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி 3 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகளை வந்து லீட் பண்றாரு, மோடி வந்து 1 லட்சம் வாக்குகளை தான் லீட் பண்றாரு. எந்த உத்தரப்பிரதேசத்துல உங்களுடைய சோதனை சாலை அது, உங்க எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேட் அது, அவங்களுடைய கோட்டை அப்படின்னு கோட்டைன்னு சொல்ற இடத்துல மிகப்பெரிய ஓட்டையை வந்து மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வந்து இது அடுத்தடுத்த சுற்றுகள் போகும்போது பாஜக வந்து குறைவதற்கான, என்டிஏ வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முடிவுகளாகத்தான் பல மாநிலங்களும் இணைந்து வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.